தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழ் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நேயர்களை, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் வேதத்தில் உள்ள அரிய கேள்விகளுக்கும் அரிய தகவல்களுக்கும் வேத ஆராய்ச்சியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு விளக்கம் அளித்துக் கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு காணிக்கை. வாருங்கள், தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கற்றுட்ருக்கோங்க ஐயா. இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பில் காணிக்கையை பற்றி நம்ம எடுத்திருக்கோம். இந்த காணிக்கை வந்து கிறிஸ்தவ மக்களிடையே வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க ஐயா. அதாவது தசம பாகமாக கொடுக்கணுமா, இல்லை வேறு எப்படி அதை வந்து காணிக்கையை நம்ம செலுத்தலாம்? அதே மாதிரி புதிய ஏற்பாடு இதில் காணிக்கையை பற்றி என்ன விளக்கம் சொல்லியிருக்குங்க ஐயா? ஒரு அரிய முக்கியமான இன்றைய திருச்சபைக்கான ஒரு கேள்வி இது. அதாவது காணிக்கை என்பது தமிழில் பாருங்கள், நிலத்தை பற்றிய விஷயம். காணி நிலம் வேண்டும் பாரதியார் பாடுறார். அதாவது ஆரம்ப காலத்தில் மக்கள் வந்து இப்போ நம்ம பயன்படுத்துகிற மாதிரி செப்பு நாணயங்களையோ வெள்ளி நாணயங்களையோ பெருவாரியாக கொடுக்கல. அப்போது அந்த காலத்து மக்கள் தங்களுடைய நிலங்களை அவர்கள் சபைக்கு காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை அப்போஸ் நடவடிக்கைகள் 5 அதிகாரத்தில் அனனியா சப்பிரால் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க நிலத்தை விற்று கொடுத்தாங்க. இப்போ இந்த காணிக்கை என்ற சொல்ல தமிழில் பைபிளை மொழிபெயர்த்தவங்க, அதனால தான் காணி என்றால் நிலம் என்று அர்த்தம், நிலத்தை தருதல் என்று பொருள். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கேள்வி கேட்டது என்னென்னா கொடுத்தல், கிவிங். இப்போ கிவிங் வேறு, காணிக்கைன்னு சொல்லும்போது அதனுடைய பொருள் வேறு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் காணிக்கைன்னு சொன்னாலும் சரி கொடுத்தல்ன்னு சொன்னாலும் சரி, சப்ஜெக்ட் ஒன்று தான். ஆனால் இந்த கொடுத்தல் என்ற விஷயத்தில் கூட பழைய ஏற்பாடு ஒரு கட்டாயத்தின் கீழே 1/10 காணிக்கையாக கொடுக்கும்படி சொல்லப்பட்டது. இந்த தகவலை லேவியராகமும் 27:30-31 நீங்கள் படிக்கலாம். சரி, புதிய ஏற்பாட்டுக்குன்னு வரும்போது, அதாவது சிலுவைக்கு பிறகு எருசலேம் நகரத்தில் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அக்கால கிறித்தவர்கள் எப்படி அந்த காணிக்கையாகிய கொடுத்தலை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 8:12 காணிக்கையை பற்றி ஒரு தெளிவான போதனை இருக்குது. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதன்படியே அங்கீகரிக்கப்படும். இல்லாத காணிக்கையை திருடி கொண்டு வருவதோ, வட்டிக்கு வாங்கி வந்து கொடுப்பதோ, கொலை செய்து இன்னொருவனை கொண்டு வருவதோ அவசியமில்லை. உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதிலே மன விருப்பத்தின்படி கொடுப்பது. இதுதான் மார்க்கு 12:42 இயேசு கிறிஸ்து ஒரு விதவை தன் கையில் உள்ள 2 தம்மடியை, அதாவது சிறு செப்பு நாணயத்தை போட்டார், அதை பாராட்டுறார். அதனால் காணிக்கை என்பது மனப்பூர்வமாக கொடுக்கப்படுவது. ஆனால் இந்த காலத்தில் கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்களை மிகவும் மூளைச்சலவை செய்து, நீங்கள் தசம பாகம் கொடுக்கலனா மோட்சம் போக மாட்டீங்க, எவ்வளோ பயங்கரமான ஒரு தவறான ஒரு கெட்ட வார்த்தைக்கு சமமான ஒரு வார்த்தை அது. இன்னொருத்தன் பரலோகம் போக மாட்டான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விசுவாசியை சொல்கிறான் என்று சொன்னால், அவன் எவ்வளோ பெரிய காணிக்கை விரும்பி, அவன் எவ்வளோ பெரிய காணிக்கையை உறிஞ்சுகிற மனிதன், அவன் ரத்தத்தையே எடுத்து சாப்பிடக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு போதனையை புதிய ஏற்பாட்டு நம்ம எங்கேயுமே பார்க்கவில்லை. 2 கொரிந்தியர் 9:7 இந்த காணிக்கை கொடுக்கும்போது மனிதனுடைய உணர்வு, அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் காணிக்கை கொடுக்கும்போது தலைவிதியே, என்னுடைய கடமையே, வேறு வழி இல்லையே என்ற ஒரு கட்டாய உணர்வின் கீழே கொடுத்தாங்க, இந்தா வச்சுக்க அப்படின்ற மாதிரி. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கணும் இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். எவ்வளோ தெளிவான ஒரு போதனை பாருங்கள். இது வந்து சிலுவைக்கு பிறகு வருகிற ஒரு போதனை. ஆனால் இன்றைக்கி காணிக்கை என்ற பெயரில் மிகப்பெரிய மோசடிகளை ஒரு குறிப்பிட்ட மக்கள், குறிப்பாக பெந்தகோஸ்து அமைப்பு, இதை சொன்னால் வருந்துவதற்கு பதிலாக யோசிக்கணும், திருந்தணும். நான் பார்த்தேன், தினகரன் இறந்துட்டார். அவருடைய பிரேதத்தை வைத்து
காணிக்கை எடுத்துட்ருக்காங்க சுற்றி. நான் கண்ணால் பார்த்தத. அதே போல் பெந்தகோஸ்து மக்கள் இறந்தவர்களை புதைக்க வரும்போது அங்கே காணிக்கை அவர்கள் எடுப்பதை நான் பார்த்தேன். செத்த பிறகும் செத்த மனிதன் சார்பில் என்னமோ இவன் காணிக்கை கொடுத்தா அவன் மோட்சம் போயிடுவான் என்ற ஒரு கான்செப்ட், அந்த ஒரு எண்ணம். அப்போது அழுது கொண்டிருக்கிற மக்கள் தலைவிதியே என்று சொல்லி கையில் இருக்கிற வளையல கூட கட்டி போடுறாங்க. அப்படியாவது இவன் மோட்சம் போட்டோமே, பரிதாப நிலை. இதெல்லாம் அத்தனையும் அயோக்கியதனம், அத்தனையும் பேதனம், அத்தனையும் தேவ வசனத்துக்கு விரோதமான ஒரு காரியம். ஆகவே டைத் இட் இஸ் நாட் எ நியூ டெஸ்டமெண்ட் ஆஃபரிங். நியூ டெஸ்டமெண்ட் அலோஸ் ஃப்ரீவில் ஆஃபரிங், மனப்பூர்வமான காணிக்கையை புதிய ஏற்பாடு அங்கீகரிக்கிறது. ஐயா, அப்படியானா இப்போது வேதத்தில் இருக்க பழைய ஏற்பாட்டின்படி ஆதியாகம காலத்தில் எப்படிங்க அந்த மக்கள் வந்து காணிக்கை செலுத்துகிறாங்க? ஆதியாகம காலத்தில் எழுத்து வடிவிலோ வார்த்தை வடிவிலோ இப்படி தான் காணிக்கை கொடுக்கணுன்ற மாதிரியான போதனை இல்லை. ஆனால் அன்றைய நீதிமான்கள் தங்கள் மனதிலிருந்து தேவனை மகிமைப்படுத்த விரும்பினாங்க. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஒரு இளைஞன் ஒரு இளமையான ஒரு பெண்ணிடத்தில் தன்னுடைய முதல் அன்பை சொல்ல விரும்புகிறான். அப்போது ஒரு பூ கொடுக்கறதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுதுமே இருக்கிற ஒரு மென்மையான ஒரு அழகு இது. அப்போது அன்பை விவரிப்பதற்கு ஒன்றை கொடுப்பது அடையாளமாக இருக்குது. இப்போது ஆவியல் எப்படி காணிக்கை கொடுத்தான்ற ஒரு குறிப்பு இருக்குது. ஆதியாகமும் 4:4 ஆவியலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதாவது பொதுவாக பலியிடுகிற எந்த ஒரு பலியையும் சாதாரணமாக மனிதன் வந்து நாளைக்கு சாவர மாதிரி இருக்கிறது தான் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. அதாவது கை கால் உடைஞ்சது, கண் பொட்டலானது, நடக்க முடியாதது, வியாதி கொண்டது, நொந்து போனதை கொடுப்பாங்க. ஆவேலனுடைய காணிக்கையை நாம் படிக்கும்போது மந்தையின் தலையீட்டுகள், மந்தையின் தலையீட்டுன்னா என்ன அர்த்தம்னா மந்தையினுடைய முதல் குட்டிகள், அது வலுவாக இருக்கும் எப்பவுமே. அடுத்தது கொடுமையானவைகள், ஃபேட்டி ஒன். இப்போது இதில் என்ன தெரியுதுன்னா தேவனுக்கு பிரியத்தை செலுத்துகிற ஒரு மனிதன் தன்னுடைய பிரியத்தை விட மேன்மையான பொருளை கடவுள் கொடுக்குறான். ஆதியாகமும் 14:20 உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த குறிப்பு ஆதியாகமும் 14:20 அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாம் காணிக்கை கொடுத்த விதத்தை பார்க்கும்போது அதுவும் அவனுக்கு யாரும் சொல்லலை, கத்தர் இப்படி தான் கொடுக்கணும்னு கட்டளை இல்லை. ஆனால் அந்த காலத்தில் 10 கொடுக்கும் ஒரு ஆர்வம் அவர்கள் மத்தியில் இருந்திருக்கு. அந்த 10 கொடுக்கறது என்பது மிக ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஆபிரகாம் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். பிறகுதான் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள் மத்தியில் 1/10 அந்த தசம பாகம் முறையை பழைய ஏற்பாடு போதிக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த தசம பாகத்துக்கு 2 இருந்தது. ஒன்று, அன்றைய ஆசாரியர்களுக்கு சம்பளம், அவர்களை போஷிப்பது. 2, அன்றைய அரசனுக்கு வரி செலுத்துவது, அதாவது பேயிங் டேக்ஸ் டு த கிங், பேயிங் சப்போர்ட் டு த ப்ரீஸ்ட் அண்ட் ஃபேமிலி. ஆக தசம பாகத்தினுடைய நோக்கம் பழைய ஏற்பாட்டு கால ஆசாரிகளுடைய குடும்பங்களை காப்பாற்றுவதும் தேசத்தின் தலைவனாக இருக்கிற அரசனையும் அவனுடைய இராணுவத்துக்கும் ஒரு வரி செலுத்துவதைப் போலவும் தான் பழைய ஏற்பாட்டு தசம்பாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தசம்பாகத்தை போதிக்கிறவர்கள் அரசனும் இல்லை, அவர்கள் ஆசாரியரும் அல்ல, தங்களுடைய சொந்த குடும்பத்துக்காக காணிக்கை முழுதும் சுருட்டுவதை நாம் இன்றைக்கு பார்க்குறோம். சபையில் இருக்க ஒருவருக்கும் அந்த காணிக்கை சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, எவ்வளோ வந்தது என்ன போனதுன்னு எதுவும் தெரியாது. ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் பல தலைமுறைகளுக்காகவும் நாம் இன்றைக்கு பார்க்கணும். என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் இருந்தார். என் மக படித்த பள்ளியில் நான் சைக்கிளை கொண்டு போய் விடுவேன், அவர் தன்னுடைய பிள்ளைகளை அப்போவே பென்ஸ் காரில் கொண்டு வந்து விடுவார். அப்போ தான் நான் நினச்சேன் தசம்பாகத்தினுடைய
வல்லமை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் இந்த இந்த உதாரணம் இன்றைய தேர்தல் அப் டு டேட்டா நான் சொல்கிறது அப்படியே நடக்குது. தசம் வாகனம் வாகனவங்களுடைய போதகர்களுடைய பிள்ளைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் படிப்பாங்க. விசுவாசிகளுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்போம். ஆக இந்த எஃபெக்ட் ஆஃப் தி டைட்ஸ் ஃபுல்லி கலெக்டட் ஃபார் த ஃபேமிலி ஆஃப் த பாஸ்ட். இப்படி தான் போயிட்டுருக்கு. இது வந்து புதிய ஏற்பாட்டு போதனை கிடையாது. ஐயா, அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து வெறும் கையோடு நம்ம போய் தொழுது கொள்ளலாமா? அது உண்மையாக இருந்தால் கர்த்தர் அது உங்களை அங்கே அங்கீகரிப்பார். ஆனால் காணிக்கை கொடுக்கும் பலம் நமக்கு இருந்தால் நம்ம ஒரு பொய்யராக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம், அது புதிய ஏற்பாட்டிலையும் பொருந்தது. உபாகமும் 16:17 ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வர கடவன். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே அதே தான் சொல்லியிருக்கு. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். ஆகவே இந்த விஷயத்தில் காணிக்கை கொடுப்பதற்கு நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் அந்த சுதந்திரத்தை இருமாப்பாக உரிமையாக நாம் பாராட்ட முடியாது. நாம் கண்டிப்பாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சாலமன் ராஜா அந்த தேவாலயத்தை கட்டி முடித்த போது அவர்கள் எல்லாம் காணிக்கை கொடுத்தாங்க. அப்படி அவர்கள் காணிக்கை கொடுத்தப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய நெஞ்சை தொடுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களை இந்த வசனம் சந்திக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். 1 Nehemiah 29:9 பழைய ஏற்பாட்டில் 542 இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். காணிக்கை கொடுத்த பிறகு ஒரு சந்தோஷம், உற்சாகமாய் கொடுத்த பிறகு ஒரு சந்தோஷம். அது மாத்திரமல்ல, இதே 9:14 இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் கவனிங்க எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இப்போ காணிக்கை கொடுக்குறாரு, அவர் எங்கன்னா மலை மேலே ஏறி அதை உடைச்சி கொண்டு வந்து கொடுக்குறாரா, அல்லது பூமியின் பள்ளத்தாக்கில் இறங்கி போய் ஒரு துளியுண்டு பொண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாரா? இல்லை. அப்போது கர்த்தர் கொடுத்ததை தான் நாம் அவருக்கு என்ன செய்கிறோம், திருப்பி கொடுக்குறோம். அப்போ நாம் அனுபவிக்கிற எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதம் தானே. ஆகவே கர்த்தர் கொடுத்தார், ஆகவே அதிலிருந்து நாம் கொடுக்குறோம். அதனால் காணிக்கை கொடுக்குற ஒரு ஆள் ஒரு கர்வம் அடையவோ ஒரு திமிராக எண்ணவோ முடியவே முடியாது. என்ன அருமையான வசனம் பாருங்கள், நாங்கள் திருப்பி கொடுப்பது உம்முடைய கரத்தின் பொருளே தானே, ஆகவே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அப்போது காணிக்கை என்பது நம்மை பயிற்றுவிக்கிறது. அதாவது கிவிங் ஆர் ஆஃபரிங் மேக் அஸ் டு லேர்ன் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பை கற்றுக்கொள்ள நம்மை வளர்ப்பது போல் இருக்குது. ஐயா, அப்படின்னா புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள காணிக்கையுடைய வேறுபாடு என்னங்க? அதாவது இந்த பைபிளில் 3 இருக்குது. ஆதியாகம காலம் ஒரு பகுதி, யாத்ரேயாமத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய சிலுவை வரைக்கும், அதாவது மல்கியா புத்தகம் வரைக்கும் இருக்கிற ஒரு காலம் இன்னொரு பகுதி, இயேசுனுடைய சிலுவைக்கு பிறகு வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிறது இன்னொரு பகுதி. இந்த 3 3 வகையான காணிக்கை வகைகளை நான் பார்க்குறேன். அதில் நடுப்பகுதியில் அதாவது மோசேயினுடைய காலத்தில் தசம பாகம் ஆசாரியனுக்கும் அன்றைய ஆட்சியில் இருக்கிற அரசனுக்கும் சேனைகளுக்கும் உதவியாக இருக்கும்படி ஒரு வரி போல செலுத்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு எந்த அரசன் கிடையாது, நாம் செலுத்த வேண்டிய வரியை அரசாங்கத்துக்கு செலுத்துகிறோம். எல்லாருமே நம்ம வரி செலுத்துகிறோம், அது கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. அப்போது சபையில் நாம் கொடுக்குற காணிக்கை சபை மக்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம கொடுக்குறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டாயத்தினால் காணி கொடுத்தாங்க, அதை வந்து நம்ம ஒர்க்குன்னு சொல்கிறோம். புதிய ஏற்பாடு காலத்தில் கொடுக்குற காணிக்கை விசுவாசம் என்று நாம் சொல்கிறோம், பை ஃபெய்த். ஆகவே பழைய ஏற்பாட்டு காணிக்கை கிரியைகளினால் ஆனது,
புதிய ஏற்பாட்டு காணிக்கை விசுவாசத்தினால் ஆனது, பழைய ஏற்பாட்டு காணிக்கை கட்டாயம், புதிய ஏற்பாட்டு காணிக்கை சுதந்திரம். இந்த வாரம் விருங்கையோடு வந்த நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது உங்கள் கழுத்தில் உள்ள ஒரு தங்க சங்கிலியை கூட நீங்கள் கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை பொறுத்த விஷயம் அது. ஆகவே உருப்படியாக அந்த காலத்திலெல்லாம் பரிசுத்தவான்கள் தங்களுடைய நிலங்களையே காணிக்கையாக கொடுத்தாங்க. இப்போல்லாம் யாருமே கொடுக்குறதில்ல. இன்றைக்கி இந்து மதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில்லையும் அங்கே கல்வெட்டுகள் இருக்கும். அந்த ஊரில் எவ்வளோ நிலத்தை அவங்க எழுதி வச்சுருக்காங்க அந்த கோயில் மேலே அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் ஊரில் இருக்கிற கோயிலை சுற்றி இருக்கிற பல ஏக்கர் நிலங்கள் ஒரு மனிதன் கொடுத்த இடம்தான். அப்போது விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் தங்களுடைய வீடு வாசல் நிலங்களையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த கண்ணோட்டத்தில் தான் தமிழன் தன்னுடைய தமிழ் பைபிளில் இந்த கிவிங் என்ற அந்த இடத்துல அல்லது ஆஃபரிங் என்ற இடத்துல மொழிபெயர்ப்பு எப்படி செஞ்சுருக்கான்னா, காணிக்கை, காணி நிலத்தை கொடுப்பது, கடவுளுக்கு நிலத்தை கொடுப்பது. அப்படியே இன்றைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வீடுகளை வாசல்களை அடுத்த தலைமுறைக்கு கடந்த பிறகு அதை சபைக்கென்று கொடுத்துருந்தா சபை பெரிய அளவில் வளர்ந்துருக்கோம், தேசமெல்லாம் நற்செய்தியை சொல்லலாம். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம செய்கிறதில்லை. அதாவது நாமெல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும்போது ஒரு டப்பாவில் சாக்லேட் வச்சு ஏந்தி கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் ஒரே விதமான சாக்லேட் கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு போனாலும் அதே விதமான சாக்லேட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நாம் இன்றைக்கு காணிக்கைகளை கொடுக்குறோம். மனப்பூர்வமாக மாற்றங்கள் வரத்தக்கதாக, எழுப்புதல் உண்டாகத்தக்கதாக, தீவுகளை கடந்து நற்செய்தி சொல்வதற்காக, தேவனுடைய ஊழியக்காரர்கள் புறப்பட்டு போகத்தக்கதாக நாம் காணிக்கைகளை கொடுக்கணும். நாம் வந்து கடுமையான விமர்சனத்தை பெந்தேகோஸ்தே மக்கள் மீது வைக்கும்போது அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கக்கூடாதுன்ற அர்த்தத்தில் கொடுக்கல. உனக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது, அந்த அளவுக்கு பிறகு மீதியை வேறு பணிகளுக்கு நாம் செலவு செய்யணும். மொத்தத்தையும் சுருட்டி உன்னுடைய சொந்த சொத்தாக மாற்றுவது தான் தவறு என்று நான் சொல்கிறேன் ஐயா. அப்படின்னா எனக்கு இன்னொரு டவுட்டும் ஒன்று இருக்குங்க ஐயா. ஏன்னா இப்போ நம்ம காணிக்கை கொடுத்தோன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. அது வந்து எந்த விதத்தில் வந்து வேதத்தில் வந்து அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க ஐயா? காணிக்கைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அதாவது இந்த காணிக்கைன்றது என்னுடைய இருதயத்திலிருந்து வெளியே தெரியக்கூடிய ஒன்று. ஏன்னா காணிக்கை ஒரு பொருள். அப்போது இந்த கிவிங் வந்து ஒரு அவுட்வேர்ட் ஆக்ஷன். அது இப்போ நீங்கள் கடவுளை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு வாயால் தான் சொல்ல முடியும். ஆனால் உங்கள் சொத்தை எழுதினு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் போட்டுட்டிங்கன்னா அடலா என்ன தியாகம் அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லையா? அப்போது காணிக்கைகள் வந்து வெளிரங்கமாக இருக்குது. அப்போ வெளிரங்கமாக எதை நம்ம பார்க்குறோமோ அதை நமக்கு ஆசீர்வாதமாகவே நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, கர்த்தருக்கென்று கொடுத்த மக்கள் அவர்கள் ஏழைகளாக தரிதிரர்களாக போனதே கிடையாது. கர்த்தர் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்திருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளோ அருமையான ஒரு போதனை பாருங்கள். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 9:6 பாருங்கள். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். த மோர் யூ கிவ் த மோர் யூ ரிசீவ். ஆகவே காணிக்கை நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. 2 கொரிந்தியர் 9:10 பாருங்கள். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இந்த வசனத்துக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் மூட்டையாக இருக்கிறது. அதாவது எல்லா ஜனங்களுக்கும் உணவை கத்தர் கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். ஏன்னா தேவன் தானே எல்லோரும் கொடுக்குறாரு, மழையும் காற்றையும் விளைச்சலையும் கொடுக்குறார். ஆகவே எல்லாருக்கும் விளைச்சலையும் ஆகாரத்தையும் கொடுக்குற தேவன், தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனிடத்தில் பிரியமாக நடக்கிற மனுஷனுக்கு ஒரே ஒரு விதையை கொடுக்குறாராம். இந்த இடத்துல விதை என்பது நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு வியாபாரம் அல்லது ஒரு தொழில் அல்லது ஒரு கல்வி, ஏதோ ஒரு முன்னேற்றம், ஒன்று தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் மகனாகி ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு பஞ்சம் அதிகமாக இருந்தனால போகணும்னு தயாராயிட்டான். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ போக வேண்டாம், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன்,
நீ போக வேண்டாம், இந்த தேசத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்பொழுது ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பஞ்ச காலத்தில் தன் கையிலிருந்து சில விதைகளை விதைச்சான். இந்த தகவலை ஆதியாகமும் 26:12 படிக்கிறோம். அப்போ அந்த விதை என்னாச்சான், 100 மடங்காக பழுகி பெருகியது. அதாவது இந்த மடங்கு என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் ஃபோல்டு, 100 ஃபோல்ட் ஆக்கணும்னா 10,000 வரும். 100% அல்ல, 1:100 அல்ல, 1:10,000 ஆயிடுச்சான். இந்த வரலாற்று நம்ம அங்கே படிக்கிறோம். ஆகவே ஒரு நீதியின் விளைச்சலை கொடுத்தவர் அதை பெருக செய்கிறார். அதுதான் இந்த 10வது வசனத்தில் பார்க்கும். கர்த்தருக்கு என்று கொடுக்கிற ஒரு மனிதனை தேவன் 10,000 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கம் ஏழைகளின் மார்க்கமாக இருந்தாலும் அந்த ஏழைகளையும் கூட அவரவருடைய நிலையில் அவரவருடைய சூழ்நிலையில் அற்புதமாக கர்த்தர் மற்றொரு இடத்துல கையேந்தாமல் விக்கிரக ஆராதனைக்கார இடத்துல போகாமல் நாம் அதிசயமாக காப்பாற்றப்படுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய காணிக்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஐயா, அப்படின்னா நம்ம செலுத்தக்கூடிய காணிக்கை, அதாவது சபையில் கொடுக்கக்கூடிய காணிக்கை யார் எடுத்துக்கிறாங்க ஐயா? ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காங்க பரலோகத்துலேருந்து ஒரு தேவதூதன் ஒரு பெரிய ஜமுகாலத்தை எடுத்துகிட்டு வந்து அதை எல்லாத்தையும் போட்டு கட்டி மேலே தூக்கிட்டு போயிடுறான் அப்படின்னு தான் சாதாரண ஏழைப்பாழைகள் நினைக்கிறாங்க. எல்லா காணிக்கைகளும் சபைக்கென்று கொடுக்கப்படும்போது சபை என்றது மக்களால் ஆனது, அதாவது ரட்சிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் தான் சபை. அப்போ அந்த சபையில் ஊழியம் செய்வர்கள் இருக்காங்க, முழு நேர ஊழியம். இப்போ அவருடைய தேவைகள், அவருடைய குடும்ப தேவைகள், அவருடைய வாகன தேவைகள், அவருடைய வாடகை தேவைகள் எல்லாவற்றுக்கும் இந்த காணிக்கையில் தான் போகணும். அதே போல் சபையில் விதவைகள் இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இது செலவு பண்ணணும். இந்த கருத்தை 1 கொரிந்தியர் 16:1 நீங்கள் பாருங்கள். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து, ஆக காணிக்கை என்பது பரிசுத்தவான்களுக்காக என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. அடுத்தது காணிக்கை என்பது ஏழைகளுக்கும் விதவிகளுக்கும் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. இதை யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்க தங்களை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இப்போ சபையில் திக்கற்றவர்கள் இருக்காங்க, விதவிகள் இருக்காங்க, அவர்களை போஷிக்கணும், அவர்களை நம்ம கேர் பண்ணணும். அப்போது சபையினுடைய காணிக்கை 2 வகையில் செலவிடுகிறது. 1, திருச்சபையினுடைய பணியாளர்கள். 2, திருச்சபையில் உள்ள ஏழை மக்கள், விதவைகள். இது கடந்து மீதம் இருந்தால் திருச்சபையினுடைய கட்டட பணிகள். அடுத்தது திருச்சபையினுடைய எதிர்கால பணிகள், தொலைநோக்கு பணிகள், இதுக்கு தான் செலவு பண்ணணும். ஆனால் காணிக்கை என்பது எல்லாருடைய சொத்தாக தான் சபையில் நம்ம பார்க்கணும். அது வந்து ஒரு தனி மனிதனுடைய சொத்தாகவும், அதாவது காணிக்கையை மொத்தமாக சுற்றி பாக்கெட்டில் போட்டு போயிட முடியாது, ஏன்னா அது பொது காணிக்கை. அது அதை எண்ணி இன்னது வந்ததென்றும் எவ்வளோ செலவானதென்றும் இவ்வளோ மீதம் இருக்கிறது என்றும் அது அறிவிக்கப்பட வேண்டும். இப்படியே நாம் செய்தால் எல்லா கிறித்தவர்களும் எல்லா சபைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒருமைப்பாட்டை அடைய முடியும். ஐயா, இந்த காணிக்கை குறித்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறீங்க. அதே மாதிரி வேதத்தில் உள்ள வசனத்தின்படி எங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எனக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில், பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா, அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா?
அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் அப்படித்தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. குற்றம் நீங்கிடகுணமாரேற்றாட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாரேற்றா ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-0088-2. செல்போன் 9385500.